தெலுங்கானா ஆளுநரும் புதுவையின் துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் தாயார் திருமதி கிருஷ்ணகுமாரி ஆனந்தன் வயதமுப்பு காரணமாக ஹைதராபாத்தில் உயிரிழந்தார். அவருடைய உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு சாலை கிராமத்தில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் அமைச்சர்கள் நவச்சிவாயம், சாய் சரவணகுமார், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வெங்கடேசன், அசோக் பாபு, சிவசங்கரன், அங்காளன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் மேதகு புதுவையின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தாயாரும் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தனின் துணைவியாருமான கிருஷ்ணகுமாரி காலமான செய்தி மனதை உலுக்குவதாகவும் மனத்தக்க மாண்புடையாள் ஆகிதர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்ற குரலுக்கேற்ப குமரி ஆனந்தனின் மறைமாற்று இல்லாத மறைவு அவருக்கும் அன்பு பாசம் நேசமாக வளர்த்த தாயின் மறைவு துணைநிலை ஆளுநருக்கும் பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர்கள் கூறினர். மேலும் புதுவையின் மக்கள் சார்பாக தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டனர்.